நம்பிக்கை வரவில்லை. ஆக 17ஆம் தேதி அவர் 15ஆம் தேதி உடைத்துக் கொண்டு வெளியே வந்த மட்டும்தான் தெரியுமே தவிர, அதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான உண்மைகளும் நிச்சயமாக தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இன்னும் ஒன்று உண்மை, அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அல்லது அதிகபட்சமாக 17ஆம் தேதிக்கு பிறகு யாரோடும் அவர் தொடர்பு கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் எனக்கென்று நம்பிக்கையான சில தகவல் தருகின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரோடும் அவர் தொடர்பு கொள்ளவில்லை என்பதும் உண்மை. ஆக ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் முற்று முழுதாக ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை அடைந்திருக்கிறது. தேசிய தலைவர் உயிரோடு இல்லை என்று நாம் வைத்துக் கொண்டாலும் கூட, அவர் உயிரோடு இருந்தபோது இருந்த ஒரு ஆளுமையை விட இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை போல ஒரு மிகப்பெரும் வல்லமையை அவருடைய ஆளுமை பெற்றிருக்கிறது. அப்படியே அவர் இல்லை என்றாலும் அவர் உயிர்த்து விட்டார் என்கின்ற நிலையில் நாம் கருதலாம். அதேவேளை இன்னொரு கருதுகோள் என்னவென்றால், ஒரு கருத்து, ஏன் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று இப்போ இருக்கிறார் என்று தெரிந்தே இவர்கள் இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்களா, இந்த கருத்தை எல்லாம் பார்க்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்றால், தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற வரையில் உலகம் நீதியான ஒரு தீர்ப்பை தமிழர்களுக்கு தராது, எனவே அவர் இல்லை என்று ஆகட்டும். எதிர்கால மலையும் வந்து அவங்க ஆயுத போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க, தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொல்லி உலக நாடுகளில் தடை செய்திருக்கிறார்கள், எனவே நான் இல்லை என்று ஆகட்டும். தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நீதியான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறேன், நான் இல்லை என்றாகட்டும். இந்த உலகம் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான தீர்ப்பை, ஒரு தீர்வை கொடுக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர் இறந்து போனார் என்பதை விட மறைந்து போனார், நான் இல்லாதவனாக ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்கிறேன் என்று போயிருக்கலாம் என்பது ஒரு கருத்து. ஆக அந்த அந்த களத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை பார்த்தவர்கள் யாரும் இல்லை, தமிழர் தரப்பில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை, யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப இந்த விஷயத்துல வந்துட்டு தேசம் கடன் சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு வந்துட்டு எங்களுடைய சர்வதேச தொடர்பாளராக இருந்த திரு பத்மநாபன் அவரை வந்து தலைமையிலிருந்து இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு தரப்புல இருந்து எதிர்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவருக்கான அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றது ஒண்ணு, அறிவிப்பதற்கான தகுதியும் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து தலைவரை இறந்துட்டாரு, மாவீரர் ஆயிட்டாரு, நம்ம அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன காரணத்துக்காக அவங்க சொல்றாங்க, அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆயுத போராட்டம்ன்றது இப்போதைக்கு நிறுத்தி இருக்கட்டும், உலக நாடுகள் அதுல கவனம் திருப்பி இன்னும் நியாயமான அந்த கோரிக்கைகள் உலக நாடுகள் என்ன பதில சொல்ல போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்ற மாதிரி கூட இருக்கலாம், அதுக்காக அந்த கேபிஆர் சொல்லியிருக்கலாம். ஆனா இதுல அவர் மேல ஒரு அவர் மேலே ஒரு சில சார்ஜுகள்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்துருக்கு. அவர் தான் கடைசி நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் இருந்தாரு, சமாதானம் இருந்தது, ஏற்பாடு செய்தாரு, சரணடைவதற்கான வேலைகளும் செய்தாரு. அந்த மாதிரிதான் தலைவர் வந்து சரணடைவதற்கான வேலைகளை போறப்ப துரோகத்தனமாக நயவஞ்சகமா எல்லாருமே சிக்கல்ல மாட்டிவிட்டு அந்த கூட்டத்தையும் வந்து ஒழிக்கிறது காரணமா இருந்தது, கேபியும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் அந்த மாதிரியான கருத்துகள் வந்துட்டு இருக்கு? ஒரு இயக்கத்திற்கு உள்ளால் என்னென்ன அரசியல் நடக்கிறது என்பதை பற்றி முழு தகவல்கள் நமக்கு தெரியாது. அந்த வகையில் எனக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்குள் என்னென்ன தனிப்பட்ட ஆளுமை மோதல்கள் இருந்தன, யார் யாருக்கிடையே நம்பிக்கை ஈனங்கள் இருந்தன என்பதை பற்றிய முழு விவரங்கள் எனக்கு தெரியாது. எனவே தெரியாத ஒன்றை பற்றி நாம் தீர்மானமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை நாம் சொல்லக்கூடாது, அது முறை அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் 2001ஆம் ஆண்டு அமைதி முயற்சி வந்த பிறகு விடுதலை போராட்ட இயக்கத்திற்குள் ஒரு அதிகார நகர்வு ஒன்று ஏற்பட்டது. அது பொதுவாக சில காலகட்டங்களில் நடப்பதுதான். அந்த அதிகார நகர்வில் காஸ்ட்ரோ என்று சொல்லப்படுகிற அவருடைய அணியினரும் பொட்டுவம்மான் அணியினரும்
அதிக முக்கியத்துவம் பெற்றார்கள் என்பது உண்மை. அதுவரை உலக அளவில் பல பேர் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்து கொண்டிருந்த கேபி அவர்கள், அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதும் உண்மை. இது 2001 காலகட்டத்தில் என்று நினைக்கின்றேன். எதற்காக இந்த அதிகாரம் நகர்வு நடந்தது, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்தன என்பதை பற்றி எந்த விவரமும் நமக்கு தெரியாது. அது உண்மை. அதே அளவுக்கு எதுவும் உண்மை என்றால், இந்த பிரச்சனை நெருக்கடி முற்றுகை என்று வந்து கொண்டிருந்த பொழுது குமரன் பத்மநாபன் அவர்களுடைய பணிதான் தேவை என்று தலைவர் உணர்ந்து அவரை அனைத்துலக பொறுப்பாளராக மீண்டும் அவரை நியமித்ததும் உண்மை. ஓரளவுக்கு அல்ல, கணிசமாக. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலாம், காஸ்ட்ரோ அவர்கள் சார்ந்த அணுகுமுறை இத்துணை பெரிய பின்னடைவுக்கு ஒரு காரணம் என்பதை நான் இதை ஆழமாக பார்த்தவன் என்பதிலும் எனக்கு தெரியும். உலக அளவில் தமிழீழ விடுதலை போராட்டம் இவ்வளவு அரசியல் பின்னடைவு காண்பதற்கும், இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பு குலைந்து போவதற்கும் காஸ்ட்ரோ அவர்களினுடைய அணுகுமுறை ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதை பற்றி நான் ஆழமாக சென்று விவாதிக்கவும் விரும்பவில்லை. எனவேதான் நான் சொன்னேன், அந்த காரணங்கள் முழுமையாக நமக்கு தெரியாது. ஒரு அதிகார நகர்வு நடந்து கேபி அவர்கள் 2001 அதிகார மையத்திலிருந்து ஓரத்திற்கு சென்றதும், மீண்டும் கடைசி கட்டத்தில் தலைவர் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை இந்த இயக்கத்தினுடையக்கு கொண்டு வந்ததும் உண்மை. இதில் அதற்கு பிறகு அவர் துரோகம் செய்து பேச்சுவார்த்தைகளுக்கு கொண்டு போனார் வந்தார் என்று சொல்வதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இந்தியா எடுத்த ஒரு பேச்சுவார்த்தை முயற்சியிலேயே நானும் ஈடுபட்டிருந்தேன், சொல்ல முடியாது. அந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளோ அல்லது உருப்படியான பல காரியங்களோ நடக்க விடாமல் செய்தது உணர்வாளர்கள்தான். உண்மையில் எதிரிகள் நல்லவர்கள். ஏனென்றால் எதிரியாக நமக்கு தெரியும். இந்தியா மீது நமக்கு வருத்தம் கோபம் இருந்தாலும் இந்தியா என்ன செய்கிறது என்பது நமக்கு தெரிஞ்சது. இதை செய்கிறது, கடலில் கண்காணிப்பு செய்கிறது, இந்தியா இப்படிதான் செய்யும். நம்ம அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னா அதெல்லாம் மீறிதான் பண்ணணும் அப்படிங்கறது தெரியும். ஆனா ஏகலைவன் வந்து எனக்கு உணர்வாளர் மாதிரி இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் உங்களை நம்பிடுவேன், நம்பி என்னைய ஒப்படைச்சிருவேன். ஆனா உங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டா என்ன நமக்கு இவ்வளவு தெரியாது. இயக்கம் உணர்வாளர்களால் தான். உணர்வாளர்கள் சொல்ற அந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த களத்தில் இப்போ, ஏனென்றால் ஏற்கனவே நாம் காயம்பட்டு பிளவுண்டு கிடக்கிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. நான் பெயர்களை சொல்லி ஏற்கனவே இருக்கிற பிளவுகளை இன்னும் நான் விரிவுபடுத்த விரும்பவில்லை. ஜனவரியிலேயே ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும். அதே போல கேபி அவர்கள் எடுத்த ஒரு முயற்சியில் கூட, உலக நாடுகளினுடைய முயற்சியில் எல்லா தலைவர்களையும் களத்திலிருந்து அகற்றியிருக்க பிப்ரவரி மாதத்திலேயே முடிந்திருக்கும். இந்த பல முயற்சிகளையும் குழப்பியதில், அவர்களை தவறாக வழிநடத்தியதில் வெளிநாடுகளில் இருந்த உணர்வாளர்களுக்கும் பங்கு உண்டு, தமிழகத்தில் இருந்த உணர்வாளர்களுக்கும் பங்கு உண்டு, அங்கே முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்த தலைவரை சுற்றி இருந்த சிலருக்கும் பங்கு உண்டு.